ஐயா 12 நாளைக்கு முன்னாடி தமிழகத்திலையும் ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கேஸ்ட் சென்சஸ் நடத்தணும், நேச்சுரல் எக்ஸ்ரே, அதுதான் உண்மையான சுத்திகரிக்கப்பட்ட இந்தியாவை அமையும். வேலை வாய்ப்புகளை மற்றவங்க ஒரு குறிப்பிட்டவரை அனுபவிச்சிட்ருக்காங்க, அதனால் வெறும் 300 கோடியும் 3000 பேரை ஈடுபடுத்தினா போதும், 1.5 மாதத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலாம் அப்படின்னு பேட்டி கொடுத்தேன். அதையெல்லாம் இருட்டடிப்பு பண்ணிவிட்டு ஒரு சில இது இப்படி பண்ணி விட்டுட்டாங்க. அதுக்காக நான் வருந்துகிறேன். இப்படி பேட்டியை பண்ணிட்டாங்கன்ட்டு என்னோடய நோக்கம் அரசியல் ரீதியாக தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்புகள் எல்லாம் மற்றவங்களுக்கு போயிடுச்சு, தமிழை வேலை செய்கிறதுக்கே ஆள் இல்லை. அதுக்கு கேஸ்ட் சென்சஸ் நடத்தினா ஒழிய நடத்தினா இத்தனை பெர்சன்டேஜ், இத்தனை அப்ரோப்ரியேட் பெர்சன்டேஜுக்கு விகிதாச்சார அடிப்படையில் அவங்கவுங்க எவ்வளோ இருக்காங்களோ அவ்வளோக்கு மத்திய அரசு தேர்தல் பண்ணி நீதிமன்றம் அரசு ஊழியர் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும். இதை பார்த்துட்ருக்க பொதுமக்களும் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்கவுங்க இருக்கிற இதுக்கு தேவை யார்கிட்டையும் வேலை இடஒதுக்கீடு கேட்டு தொங்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை ரொம்ப நாள் அனுபவிச்சிட்ருக்கவங்கெல்லாம் விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். அப்போது வேலைவாய்ப்பு எல்லாம் பெருகும், தமிழகத்தை சுத்திகரிக்க முடியும், இந்தியா மொத்தம் சுத்திகரிக்க முடியும். இதுதான் நான் வச்ச அன்னைக்கு வச்ச கோரிக்கை. அதில் இந்த பேட்டியை ஒரு ரேப் சீன் சினிமா அப்படின்னா, சினிமாவில் ரேப் சீன்னா என்ன, நிஜமாக ரேப் பண்ணுறதா? சினிமாவில் கொலை பண்ணுற காட்சின்னா நிஜமாக கொலை பண்ணுறதா? இதை எப்படி தவிர ஒரு கதாபாத்திரமா, இந்த மாதிரி பாத்திரமா, பாத்திரத்தின் உருவமாக ஒருத்தங்க எப்படி நடிக்கலாம்? அது நானாக அது விரும்பியெல்லாம் சொல்லலை. ஒரு நண்பர் வைரமுத்து கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையான்னு கேட்கல, அவர்களை மேம்படுத்தும் வகையில் தான் நான் நகைச்சுவையாக சொன்னேன். அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு காமிக்கப்பட்டிருக்க அந்த மாதிரி தவறாக போட்டாங்க. சினிமாவில் ரேப் சீன் அப்படின்னா நிஜமாக ரேப் சீன் கிடையாது, அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். சினிமாவில் கொலை பண்ணுறதுனா நிஜமாக கொலை பண்ணுறது கிடையாது. வாட் ஐ மீன் தே டிட் மீன், வாட் தே டிட் மீன் ஐ டிட் மீன், தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இன்டர்வியூ. தவறாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க கோபப்படுத்தப்பட்டு பல பேர் தவறாக போட்டாங்க. குஷ்பு அவர்கள் மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் கொடுக்கறத சொல்கிறாங்க, நல்லா கொடுக்கட்டும். என் வீட்லேயும் மகளிர் இருக்காங்க, அவங்க மகளிராக ஒரு நல்ல பதவிக்கு போக நான் வாழ்த்துக்கிறேன். ஆனால் அதுக்கு என் மேலே இது ஒரு செக்ஷனும் ஒரு இதுவும் இதில் பாயிருக்கலாம், எந்த வாய்ப்பும் இல்லை. அது முதல்ல அவங்க புரிஞ்சுக்கணும். எனக்கும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, புரியுதுங்களா? அதனால் மன்சூர் அலிகான் சும்மா ஒரு சும்ப பையன், அவன் இஷ்டத்துக்கு படத்தை வெளியாகிற நேரத்தில் ஒவ்வொரு டைமும் இதை பண்ணுறாங்க. 4-5 கோடி போட்டு படம் எடுத்திருக்கேன், அடுத்த மாதம் வர இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்காகவும் என்ன அரசியல் ரீதியாக பழி வாங்க சில பேர் இப்படி பயன்படுத்துகிறாங்க. குஷ்பு பிராட்டியார் அவர்கள், எஸ் வி சேகரெலாம் என்ன சொன்னாங்க, ஒரு பெண்கள் பொம்மை நாட்டிகள் போய் ஆம்பளை ஆண்டை படுத்து தான் வேலை செய்கிறாங்கன்னுலாம் சொல்லியிருந்தாங்க, அவ்வளோ பச்சையாக கேவலமாக. அதை நானும் அவரும் அதை அதுக்காக சாரி கேட்டிருப்பார், தப்பான பேச்சு அது. அந்த மாதிரியெல்லாம் என்ன பேசுகிற மாதிரியெல்லாம் நீங்கள் உருவப்படுத்த வேணாம். அப்படி நீங்கள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்களுக்கு அனுப்பிச்சு அவங்கள கைது பண்ண வைங்க. எனக்கு அதில் அந்த மாதிரி நிறைய பேசுகிறாங்க, மணிப்பூரில் நடக்குது, ஊபியில் டெய்லி நடந்துக்கிட்டு இருக்குது, அங்கெல்லாம் இவங்க மகளிர் ஆணையம் போய் பண்ணணும். இந்த மாதிரி நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதே நேரத்தில் இந்த பேட்டியின் மூலமாக ரோஜாவுக்கு நான் கேட்டுக்கிறேன், என் கூட நடித்தவங்க அமைச்சராக இருக்கிறவங்க, நேற்று ஒரு வேலை இல்லாதனால வேலைகள் இல்லாதனால அங்கே கூப்பிட்டு பல பேர் கைது பண்ணப்பட்டிருக்காங்க, செம்மரங் வெட்ட வந்தாங்கன்ட்டு. அவங்கள ஜாயின் பண்ணுற டிசார்ட்டை பேசி அவங்கள விடுதலை செய்யணும்னு என்னோடய தலைமை வேண்டுகோளாக வைக்கிறேன். நடிகர் சங்கம் மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சிருச்சு, அதை நான் பெருசாக இப்போ நான் பேச விரும்பலை. அதை அவங்க வீடியோ மட்டும் காமிச்ச உடனேயே மன்னிப்பு கேட்கணும், மண்டி இடணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும், எனக்கு முதல்ல ஃபோன் போட்டு கேட்கணுமா இல்லையா? நடிகர் சங்கத்தினோட சீனியர் மெம்பர் நான், அதுக்கப்புறம் இப்போ வந்தவங்க நான் 83லேருந்து இருக்கேன். நான் நடிகர் நடன கலைஞனா? இதான் எந்த ஒரு சங்கத்துலேயுமே ஒரு தப்பு பண்ணால் நோட்டீஸ் கொடுக்கணும், அப்பா இது பேசணையா, இது என்ன, இந்த மாதிரிலாம் கார்த்திக் பேசும் மனுஷன் என்ன, இது ஏதாவது கேட்டிருந்தா பரவாயில்ல, ஃபோனே கேட்கல, இந்த மாதிரி தகவல் கொடுத்த பிறகு நான் தொடர்பு கொண்டேன், யாருமே எடுக்கலை.
விஷால் எடுக்கலை, யாருமே எடுக்கலை. அது எப்படி மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க. ஒரு நீதிமன்றத்தில் கேஸ்னால் வாதி பிரதிவாதி இருக்கணும். வாதி மட்டும் கொண்டு போய் கொடுத்து நாங்கள் வீடியோ பேசிக்கலாம், நீதிபதி பார்த்துட்டான், ஆ ஐயோ தப்பாச்சே, அவனை தூக்கி தூக்கில் போடு, அவனை தூக்கி உள்ளே போடு, அப்படியே சொல்லுவாங்க. வாய்ப்பு கொடுத்து கேட்கணும்ல. நடிகர் சங்கம் ப்ரெஸ் ரிலீஸ் நேற்று பண்ணினதையும் டிவியில் கொடுத்ததையும் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லணும். 4 மணி நேரத்தில் சொல்லிவிட்டு எனக்கு விசாரணைக்கு கூப்பிடுங்க, நான் வாரேன். முறைப்படி அப்படி தான் பண்ணணும். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இது தமிழ்நாடு, என் நாடு. இங்கே வந்து எவனையும் இந்த குறுக்கு சால் ஓட்டிட்டு என்னையெல்லாம் கேனையை ஆக்கிட்டு போகலாம் நான் விடமாட்டேன். இனி நான் ஏமாந்துட்டுருக்கிற மாதிரிலாம் இல்லை. மன்சூர் அலிகான் ஒன்றும் அனாத பணம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போட்டுட்டு உங்கள் இதை ஓட்டிக்கிட்டு போகிறதுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நடிகர் சங்கம் ஒரு தவறை செஞ்சிருச்சு, யார் செஞ்சாங்கன்னு தெரியல. அதெல்லாம் நான் பெருசுபடுத்திக்க மாட்டேன். அந்த தவறை உணர்ந்து அவங்க முதல்ல மக்களுக்கு சொல்லணும். எனக்கு தவறாக அந்த வீடியோவை பண்ணி போட்டாங்க, அதுதான். மற்றபடி யாரையும் குறையலான்னு சொல்லலை. நன்றி, வணக்கம். அது நீங்கள் யாருக்கும் நினச்சிக்கோங்க. என்ன கிள்ளுக்கரியா நினைக்கிறவங்க யார், அது நீங்கள் நினச்சிக்கோங்க. மோதிக்கு சொன்னதா நீங்கள் நினச்சிக்கோங்க, யாருக்கு சொன்னதா நினச்சிக்கோங்க. அப்புறம் அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு, அதுக்கு ஒரு கேஸ் போட்டு, அதுக்கு ஒரு ஆணைய நோட்டீஸ் வர்றதுக்கா? இனிமேலாம் தமிழில் மண்டையில் மிளகாய் அரைக்க முடியாது, விடமாட்டோம். என்ன வெங்காயத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? முட்டாள்தனமா என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மன்னிப்பு அவங்க தான் கேட்கணும். என் மேலே டிஃபமேஷன் நான் தான் அவங்க மேலே போடணும். போயிட்டு வாங்க. நன்றி, வணக்கம். தம்பி தம்பி அப்படிலாம் பிரிக்காதப்பா. எனக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இந்து சகோதரர் தான்ப்பா. நான் ஒரு மனுஷனாக மன்சூர் அலிகானாக தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். பேர் தான் எல்லாம் எனக்கு. ஈச் ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஈச். நீ இல்லாட்டி நான் இல்லை. நீ உழைச்சாலும் நீ தான் எனக்கு எல்லாமே. ஒன்றா எல்லாம் எங்கே எங்கே வாங்கி தான் சாப்பிட்றோம். இப்போ எனக்கு ஏகப்பட்ட தீபாவளி சீட்டு வந்து வயிற்றால் போயிடுச்சு. அவ்வளவு லட்டு வந்துச்சு. விநாயகர் சதுர்த்திக்கு வெள்ளையாக உள்ளுக்குள்ளே பருப்பு வச்சு நல்ல கருப்பட்டி வச்சு வெண் குளக்கட்டை வரும், நல்லா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டிலேருந்து இந்த என்ன பையன் பிரியாணி செய்வாப்பில் பிரியாணி ரம்ஜான் பக்ரீத்துக்கு வாங்க. இதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்க சொன்னாலும் மதத்தை பேர் வச்சு துண்டாட நினச்சாங்க, அவங்களுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. என்ன எல்லாம் பலிகடை ஆக்க பார்க்கலாம், பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இப்போ பாரு, விஜய் தம்பி அன்றைக்கி சொல்லிச்சு, கப்பு முக்கியமோ கப்பு முக்கியம்னு சொல்லிச்சு. கேட்டிங்களா இல்லையா? நீங்களும் கேள்வி கேட்டீங்கள. இப்போ கப்பு கிடச்சிருச்சா? போயிடுச்சு பற்றியா? இதைத்தான் அடிச்சுக்கிட்டு சொல்லிச்சு. அடே கப்பு முக்கியம்டா, செமியை ஓவர் போட விடுங்கடா, ஜாதி பார்த்து தள்ளி வைக்காதீங்கடா. தெரியல, நான் பாதி தான் பார்த்தேன். ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. ட்ரைங் 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 மஞ்சோளை கை பண்ண மஞ்சோளை கேட்க 3 வருஷம் உள்ளே போக போகிறார். ஏ மஞ்சோ என்னங்கடா, ஏன்டா நே பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறவனையெல்லாம் விட்டுட்டு கதையில் நடிக்கிறத பற்றி பேசுறது போய் போட்டுக்கிட்டு. விஜய் தம்பி சொன்னது கப்பு முக்கியம்னு, ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, கப்பு முக்கியம்ட்டு போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கும் சொன்னாங்க, இந்த கப்பையும் சொன்னாங்க. விஜய் தீர்க்க தரிசி கப்பு சாதாரண கப்பா. இப்போ மோதியெல்லாம் போய் அங்கே உட்காந்துருந்தா எப்படி ஜெயிக்க முடியும்? அவர் பேர்லேயே ஆடிட்டோரியை வச்சுக்கிறாரு. அவருக்கும் இதுக்கு என்னப்பா சம்பந்தம்? நோ 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 நோ, அப்படிலாம் சொல்ல வரலப்பா. ஏழை எவ்வளோ நீலாம் என்ன போட்டு சும்மின்னு போயிட்டு எழுதி அப்படிலாம் சொல்ல பார்க்குறேன். ஜக்கி வாசியவங்க உட்காந்துருக்கார், சத்குரு. அதெல்லாம் வேணாம், என்னத்த பண்ணுறது. நம்ம இப்போ கப்பு போயிடுச்சே, கப்பு போயிடுச்சே, கப்பு முக்கியம், கப்பு போயிடுச்சே. சரக்கு எப்படியோ போராடி வாங்கியிருக்கேன்ப்பா, அதுதான் ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நடிகர் சங்கம் என்ன மாபெரும் தவறுனால எல்லாமே நடிகர் சங்கம் முடிவுக்கு கட்டுப்படுகிறோம், ஒரு விநியோகஸ்தர் சங்கம் நாங்கள் அப்படின்ட்டு எல்லாம் ஏகப்பட்ட விஷயம் பேசுகிறதுக்கு நான் இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. 4 மணி நேரத்தில் அவங்க கொடுத்த அறிக்கையை ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் வாங்கிட்டு எனக்கு முறையாக நோட்டீஸ் அனுப்புங்க, கூப்பிடுங்க, சங்கத்துக்கு வாரேன், என்னன்னு கேளுங்க, அவ்வளோதான். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. உலக எங்கள் பச்சை குழந்தைகளை கொள்றானுங்க. ரத்த காட்டேரி பிடிச்ச ஒரு நாதாரி நாய் பயம்புவேன். இஸ்ரேல் அவன் நாட்டை வாங்கிட்டு, அரேபிய நாட்டை வாங்கிட்டு. மன்சூர் அலிகானான் சொல்லலை. குழந்தைகளுக்கு எதுங்க நாடு, குழந்தைகளுக்கு எதுங்க மொழி. பிஞ்சு குழந்தைங்க 20,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்தியா இன்றைக்கி ஒரு சேஃபான கையில் இருந்திருந்தால் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்துருக்க மாட்டாங்களா? அதே மாதிரி தமிழ் எழுத்து அழிச்சாங்க. 100 வருஷமாக காந்திஜியே அப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னார், டே வரலாற்று தப்பா நீங்கள் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு. ஹரிஜன் இதில் சொன்னார்,
நன்றிங்க ஐயா. ராமர் கோயில் திறக்க போறாங்க, அதுக்கு உங்களுடைய கருத்து? ஜனவரியில ராமர் கோயில் நன்றி. நான் ஒன்றும் தனியானலாம் கிடையாது, நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, நீங்களும் நானும் ஒன்று, எல்லாமே ஒன்று தான். ஐயோ நான் நடிக்கவே இல்லைப்பா, நான் லியோ படமே வேணாம்ப்பா, எனக்கு வேணாம்ப்பா. இனிமேல் லோகேஷ் கனகராஜ் அவர் கேள்விப்படாமல் என்னை கண்டிச்சார்ல, நான் கோச்சுக்கிட்டேன்னு சொல்லுங்க. நீதி இல்லைப்பா, முடிக்கலப்பா முடிக்கலப்பா, வேணாம். என்னை வச்சு மெயினாக வச்சு எடுத்தார்னா அவர் படத்தில் நடிப்பேன், இல்லாட்டி யாரோ அப்புறம் ஹேய் என்ன சொல்லு, கண்ணாடி இருக்கா? என்ன பார்த்தா ஹீரோ தெரியுது, ஹீரோ நீ தானே கேட்ட, எனக்கு என்ன குறைச்சல்? என்னப்பா குறைச்சல்? நான் கைதியாகி நிஜ கைதியாகி ஜெயிலுக்கு போயிட்டேன்ப்பா, யாரை வச்சு போயிட்டுப்பாரு? தமிழ்நாட்டு மக்கள் இப்படி ஒரு தண்டனை கொடுக்க கூடாதுப்பா. தமிழ்நாட்டு மக்கள் எழுதிக்கோ. உன்னு கேட்குற பதில் சொல்ல விட மாட்டீங்க. சரி சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுங்க? நீ என்ன கேட்ட? நான் ரெண்டு நாள் இந்த கை வந்து கொஞ்சம் விலகிடுச்சுப்பா, ரெண்டாக உடஞ்சி தொங்குச்சுப்பா, 5 வருஷம் முன்னாடி. அது 7 நட்போல்ட் இருக்குப்பா, அது கொஞ்சம் விலகிடுச்சின்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே இங்கே என்னமோ பண்ணி என்னை உள்ளே தள்ளிட்டீங்க எல்லாம். அதுக்கு நான் இப்போ விளக்கம் சொல்லி கேட்குறீங்க, நீங்களே 100 கணக்கான பேர் 1000 கணக்கான பேர் ஃபோன் கேட்குறீங்க. இப்போ பதில் சொன்னால் ஏன் நீ ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு கேட்குற? உன்னெல்லாம் என்னப்பா பண்ணுறது நான்? அவங்க ரசிகர்கள் முன்னாடி அவங்களை என்கரேஜ் பண்ண சொல்றதுதான் தம்பி. அவர் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு, என்னையும் நடிக்க விடாம இப்படி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு ஏப்பா என்ன, அது அவர் விருப்பம்ப்பா. அப்பா நான் முதல்ல இப்போ கப்பு தான் முக்கியம்ப்பா, இந்த 24 தேர்தல் தான் முக்கியம்ப்பா, கப்பு முக்கியம்ப்பா. வாப்பா வாப்பா அகமதாபாத் மாதிரி. தம்பி என் வயசு என்ன, அவங்கெல்லாம் யார் என்ன, நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள். என் அரசியல் அனுபவம் என்ன? நான் 1991 பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தேன், புரியுதா? சரத்குமார் சார் அப்புறம்தான் ஆரம்பித்தாங்க, சீமான் பிரதரா அதுக்கப்புறந்தான் ஆரம்பித்தாங்க எத்தனை கட்சிகள். நீ ஏன் என்னை நோண்டிக்கிட்டே கிடக்குறேன்? போங்க, அங்கே தாஜ் கவர்மெண்டில் போய் விருந்திருக்கான், போங்க. சரியா? அவங்க செய்தது தவிர நடிகர் சங்கம், நான் இப்படி கூட்டம் போட்டோம் பேசுகிறோம்லாம் கூடாது. பயிலாப்படி அவங்க செஞ்சது தப்பு, எதிர்வினைதான் இது. முதல்ல நடிகர் சங்கம் சார்பாக முழுக்க அது இந்த நாங்கள் கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம். மன்சூர் அலிகார் மீது முறையாக விசாரணை செய்து தீர்ப்பு அளிக்கப்படும் என்ன மாதிரி என்னவோ அவங்க நீதியோ அவங்க பேசணும். அதுதான் என் தாழ்மையான வேண்டுகோள். எப்போ நான் மன்சூர் அலிகார்ப்பா, நான் எப்போ பேசுகிறேன்? தீர்ப்பே சொல்லிட்டாங்கல்ல, 3 தீர்ப்பு என்ன சொன்னாங்க? அது கீழே இது இருந்துச்சு இருந்துச்சு இருந்துச்சுன்னாங்க, அது இல்லைன்ட்டாங்க. தீர்ப்பு சொன்னாங்களா இல்லையா? எந்த கோயில் கட்டுமானங்களும் அடியில் இல்லைன்னு நெத்தேடியாக அவங்க தீர்ப்பில் சொல்லியாச்சு. என்னமோ கட்டுறாங்க. தீர்ப்பு என்ன சொன்னாங்க? அதிக மக்களால் அங்கே இருந்ததாக நம்பப்படுவதால். அப்போ ஒருத்தன் மொண்டாட்டி வந்து இன்னொருத்தன் நோனோ அந்த மாதிரின்னா ஓகே, அவர் பொண்டாட்டியை ரொம்ப விரும்புகிறார், அதனால் அவர் வைத்துக்கொள்ளுன்ற மாதிரி தான் கொடுத்தாங்க.
அதெல்லாம் பேசிட்டாங்க. இப்ப எதுக்கு நீ அதை நோண்டி நுங்கெடுத்து இன்னொரு இசுவாக்க பாக்குற? எனக்கு என் வாய் என்ன வாடகைக்கு விட்டுருக்கேன். போங்கப்பா, நன்றி, வணக்கம்.